அனைவருக்கும் வணக்கம். நேற்று அதாவது 11 ஆகஸ்ட் உள்ள செய்தி தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தான், அதாவது வழக்கமாக ஸ்டாக்கை பற்றி தான் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன செய்தி நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றியே. ஸோ ஃபஸ்ட்டு நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது ஒரு செய்தி சேனல், என் நியூஸ் சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும் தான், செய்தி தவிர ஒன்றும் இல்லை. ஸோ இது முழுக்க முழுக்க செய்தி தான், என்னோடய தனிப்பட்ட கருத்துலாம் கிடையாது. அதேமாதிரி இந்த செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கலர் சர்ஃபை பண்ணுங்கள். அவங்க செபி ஸ்டாட்வைசர் இல்லை ஃபைன் ஸ்டாட்வைஸரில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கலந்து ஆலோசித்து அவங்க முடிங்க. நான் ஒரு செபி ஸ்டாட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தாங்க உங்களே மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச செய்தியாக அவர் நண்பட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் இந்த யூடியூப் மூலமாக. மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட எண்ணமும் கிடையாது எனக்கு. அதுமாரி நம்ம சேனலில் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி குறிப்பாக அதுவும் டிவெண்ட் போனஸஸ் ஃபிட்டு ரைட் இஷ்யூ பைபேக்கு அப்கமிங் போர்டு மீட்டிங்கு ப்ளஸ் ரிசல்ட் இது சம்மந்தமான செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல் தான். மற்றபடி நம்ம இந்த எந்த ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே பெரும்பாலும் போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் போகிறதில்ல, எப்போவது போவோங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை போக மாட்டேன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்குது செபி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து இந்த இண்டன்பர்க்கோட அலகேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது குற்றச்சாட்டு. அதுக்கு செபியோட தரப்புலேருந்து செபி போர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன மாதிரி அந்த செபிலேருந்து என்ன மாதிரி அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இண்டன்பர்க் என்ன சொன்னாங்கிறத நீங்கள் நான் சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, ஏன்னா ஏகப்பட்ட நியூஸ் சேனலில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்ருக்காங்க, எல்லாத்துலேயுமே ஓடிட்டுருக்கு. எனக்கே நேற்று தான் நான் பார்த்தேன். இதுமாதிரி வரப்போதுன்னு சனிக்கிழமை என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், பட் நேற்று நான் பார்த்துட்டேன். நேற்று அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் பார்த்தேன், எல்லா வீடியோவும் பார்த்தேன். எல்லாருமே இதை பற்றி தான் போட்டிருக்காங்க, இண்டன்பர்க் என்ன சொன்னாங்க. ஸோ செபி கொடுத்தது எதாவது போட்டிருக்காங்கன்னு பார்த்தா யாரும் போடல. ஸோ நம்மளே முதல்ல இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருமேனு தான் போடுறேன் தவிர, இந்த வீடியோ போட முடியும் 1000 தடவை யோசிச்சுட்டு தான் போடுறேன். நிறைய ரொம்ப தடவை நிறைய கான்ட்ரவர்சி இதில் இது சொல்லுவாங்கன்னு நினச்சி தெரிஞ்சு தான் நான் போடுறேன். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சு போடுறேன். ஸோ எதுக்குன்னா முக்கியமாக நான் வியூஸ்க்கு தான் போடுறேன், அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த டைமில் இதை பற்றி பேசினா வியூஸ் நல்லா போகும் அதுங்கிறது எல்லாம் தெரிஞ்சு. ஏன்னா நேற்று நான் பார்த்தேன் எல்லா வீடியோவும், வழக்கத்துக்கு மாதிரி எல்லா வீடியோமே நேற்று வியூஸ் அதிகமாக தான் போயிருக்கு. காரணம் என்னென்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக், இதை பற்றி பேசும்போது வியூஸ் கொஞ்சம் அதிகமாக தான் போக வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு போகாமங்கிறது உறுதி தெரில, பட் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போடுறேன். மற்றபடி இதில் யாருமே சொந்தக்காரம் கிடையாது, யாருமே எனக்கு சொக்காரம் கிடையாது. தம் எங்கள் ஊரில் திருநெல்வேலி பாசையில் சொல்லலாம் சொக்காரன்னு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் இதுக்கே பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நான் இதுதான் டிஸ்க்ளைமர் கடைசியில் பேசலாம்னு பார்த்தேன், இருந்தாலும் முதல்ல சொல்லிட்டேன். கடைசியில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல இது நேற்று, அதாவது நேற்று 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இருந்தாலும் சிபி ஒரு ரிப்போர்ட்டை விட்டுருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை எங்கள் வழக்கமாக எப்போனாலும் விடுவாங்களா என்னென்னு தெரில, உள்ள இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள. நேற்று சண்டேயும் ஒர்க் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை இந்த லெட்டரை அப்டேட் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரில. இந்த லெட்டர் எனக்கு நேற்று நைட்டு தான் கிடச்சிது நண்பர் மூலமாக. ஸோ நண்பரில் எனக்கு நேற்று தான் கிடச்சிது இந்த லெட்டர், எப்படி கிடச்சதோ விட்டுருங்க. ஸோ இது நீங்கள் ஆன்லைனே போட்டு தேடி பார்த்தாலே இந்த லெட்டர் உங்களுக்கு கிடச்சிடும், செபியோட லெட்டர்னு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க என்ன சொல்லாமல், இன்வெஸ்டர் காமா இருங்க, எந்த ஒரு பயப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த மாதிரி இது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும் இந்த டைமில், அதேமாதிரி நம்பிக்கையோட இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதுக்கு நாங்கள் அதேமாதிரி அதில் என்ன மென்ஷன் இன்னொன்று தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதில் நீங்கள் படிக்கலாம். இன்வெஸ்டர் சுட் பி ரிமைன் காம் அண்ட் எக்ஸசைஸ் டியூ டிஜிலன்ஸ், அதை நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கு அவங்க விடுங்க. அதுமாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க டிஸ்க்ளைமராக, அந்த இண்டன் பேருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து மே ஹாவ் ஸ்டார்ட் பொசிஷன் இன் த செக்யூரிட்டிஸ் கவர்டு இன் த ரிப்போர்ட். அவங்க கவர் பண்ண அந்த ஆர்டிக்கலில் இருக்க செக்யூரிட்டிஸில் அவங்க ஷார்ட்ஸ் போர்ஷன் கூட, ஷார்ட் போர்ஷன் அதாவது சேல் பண்ணி கூட இருக்கலாங்கிற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கதா செபி சொல்கிறாங்க டிஸ்க்ளைமரில். இது வந்து நான் தேடி பார்த்தேன் ஐடன்பர்க்கில், அந்த ரிசல்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் இந்த மாதிரி ஒன்று கொடுத்து அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டிஸ்க்ளைமரை அவங்க எல்லா ஆர்டிக்கலுக்கும் மென்ஷன் பண்ணுவாங்களா இல்லை ஒன்லி இந்த இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ நியூஸை உடனே சொன்னால் நியூஸு, ஸோ நீங்கள் வேணால் அதை போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இண்டன்பர்க் ஏதாவது படிச்சிருப்பீங்க, கடைசியில் போனீங்கன்னா இதேமாதிரி நாங்கள் வந்து இதில் ஸ்டார்ட் பொசிஷன், அதாவது நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ் இப்படி யாராவது ஸ்டார்ட் பொசிஷன் எடுத்திருக்கா வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடுத்திருக்காங்க இல்லைன்னு எனக்கு உறுதியாக தெரியாது. அதேமாதிரி எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்லா தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் நான் அந்த யூடியூப் சேனலில் இதுக்கே வந்திருக்க மட்டும் ஃபாரின் லாங்குவேஜ் செட்டில் இருப்பேன். பட் எனக்கு எதுவுமே தெரியாதனால தான் நான் இந்தியாவில் கூட இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம் வீக்கானது தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க, நான் வீடியோ வேணால் பவுஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது இன்னும் தெளிவாக புரியும். நான் இதில் முக்கியமான விஷயத்தை மட்டும் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்ச ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன், சரியான ஆன்சர் ஆகல. ஸோ அதில் தெரிஞ்ச இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதனைக்கு எதிராக செப்ரி எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிற மாதிரி அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ இது வந்து கேள்விக்குறியாகாமல் இண்டன்பர்க்குக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம், அந்த நோட்டீஸும் வந்து கேள்விக்குறியாக்கியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ செபி மேலே முக்கியமாக சொல்கிறது அவங்க இது மேலே எந்த கேஸும் எடுக்கல, அதாவது அதானி மேலே எந்த கேஸுமே அவங்க இது பண்ணலன்னு. ஸோ அதை நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கேஸுக்கு வந்து அதுக்கு செபி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரு January 3, 2024 நோட்டட் தட் செபி ஹேட் கம்ப்ளீட்டட் 22 out of 24 இன்வெஸ்டிகேஷன் இன் டு த அதானி குரூப். அதை என்ன சொல்கிறாங்க, அந்த ஆர்டர் படி 24 இன்வெஸ்டிகேஷனில் 22 இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் முடிச்சிட்டோம், ஆல்ரெடி முடிச்சிட்டோம். சப்சிக்வெண்ட்லி 1 or more இன்வெஸ்டிகேஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் March 2024. அதேமாதிரி இன்னொரு ஒரு ஒன்று ரெண்டு முடிச்சிட்டோம், ரெண்டு தான் பெண்டிங் இருக்குது, அந்த ரெண்டில் ஒன்று வந்து நாங்கள் மார்ச்லேயே முடிச்சிட்டோம். அண்ட் 1 remaining இன்வெஸ்டிகேஷன் இஸ் க்ளோஸ் டு கம்ப்ளீஷன்,
ஒன்று வந்து முடியாடு சர்வாயில் இருக்குது. டூரிங் த ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் இன் திஸ் மேட்டர், இந்த மேட்டர் இன்வெஸ்டிகேஷன் மேட்டரில் மோர் தென் 100 சம்மன்ஸ், 100 சம்மன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அரௌண்ட் 1100 லெட்டர்ஸ் அண்ட் இமெயில் ஹாஸ் பீன் இஷ்யூ டு ஷேக் இன்ஃபர்மேஷன். அதை பற்றி 1100 லெட்டர் இமெயில்ஸ்லாம் இவங்க இதுக்கு தொடர்பாக நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் மோர் தென் 100 கம்யூனிகேஷன் ஹாஸ் பீன் மேட் சீக்கிங் அசிஸ்டன்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ரெகுலேட்டர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ். இது தொடர்பாக 100 கம்யூனிகேஷன் இவங்க பண்ணியிருக்காங்க தான், இன்டர்நேஷனல்லையும் பண்ணியிருக்காங்க, லோக்கல்லையும் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஏஜென்சிலேருந்தும் இவங்க இதை பற்றிய தகவலை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செபி. ஆல்சோ மோர் தென் 300 டாக்குமெண்ட்ஸ் கண்டெய்னிங் அரௌண்ட் 300 டாக்குமெண்ட்டு கிட்டத்தட்ட 12,000 பக்கத்துக்கு அதிகமாக எக்ஸாமின் பண்ணியிருக்கோம்னு அப்படிங்கிறத செபி சொல்கிறாங்க. ஸோ இதாவது அதானி குரூப் மேலே நாங்கள் எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கோங்கிற மாதிரி செபி அவங்க இதில் நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. இட் மே பி நோட்டட் த பெர்சுவன்ட் டு த கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் செபி இன்ஷியேட்டட் இன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொசீடிங் வித் அகுசி ரிசல் நேச்சர். இது எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்க. ஸோ என்னென்னா இதுக்கப்புறம் வரல, இந்த இதை இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இதை சப்மிட் பண்ணுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் கம்பேரிங். அதே மாதிரி என்னென்னா இந்த ஃபுல்லு முழுசாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் முடிகிற தருவாயில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது இப்போ பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு கரெக்டு தான், சில நேரம் புதுசாக முடியறதுக்கு மாதிரி எந்த ஒரு இதையும் வெளியிட மாட்டாங்க. ஸோ அந்த லாஜிக்கில் சொல்லியிருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் வேணால் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. சோகஸ் நோட்டீஸ். அதே மாதிரி இண்டன்பர்க்கு சோகஸ் நோட்டீஸ் இது தொடர்பாக தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அந்த இண்டன்பர்க்கு அனுப்பிச்ச சோகஸ் நோட்டீஸ்லேயே நாங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கான காரணத்தை. பட் இருந்தாலும் அவங்க என்ன காரணங்கிறது அவங்களே அவங்க வெப்சைட்டில் போட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக நீங்கள் வேணால் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் ஹேஸ் ஆல்சோ ஸ்டேட்டட் த இம்ப்ளிமெண்ட் ஆஃப் செபி ரிட். ரிட்டில் வந்து அதாவது ரிட் அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, அதில் சில மாறுதல்களை இவங்க செபி பண்ணியிருக்கதா சொல்லி இவங்க ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. இருக்கதா அப்படின்னு சொல்லி அலிகேஷன் கொடுத்துருக்காங்க, குற்றச்சாட்டு இருக்காங்க. அதுக்கு செபி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு இதில் வந்து நியூ ரெகுலேஷன் ஆர் அமெண்ட்மெண்ட் டு அன் எக்ஸிஸ்டிங் ரெகுலேஷன், ஒரு ரெகுலேஷன் இருக்குன்னா அதில் வந்து அமெண்ட்மெண்ட்டோ அதில் ஏதோ மாற்றங்கள் பண்ணுன்னா டு ரூபோஸ்ட் கன்சல்டேஷன் ப்ரொசீடிங். அது அவ்வளோ எனக்கு பேச வரலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஃபீட்பேக் எல்லாத்தையும் ஃபீட்பேக் வாங்குவோம். முதல்ல வந்து நாங்கள் நினச்சோடனே அப்படி பண்ண முடியாது. ஃபீட்பேக் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்டர் இன்டர்மீடியேட்டர் ரிலவென்ட் அட்வைசரி கமிட்டிஸ் இவங்ககிட்டலாம் நாங்கள் ஃபீட்பேக் வாங்கி எல்லாமே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இதில் ஆஃப்டர் கன்க்ளூஷன் ஏ ப்ரொபோஷனல், அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வந்து அந்த ப்ரொபோஷனை வந்து அவங்க செபியோட போர்டு மேடே வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போர்டு அதை அப்ரூவ் பண்ணும். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை பண்ணுமே தவிர எங்கள் விஷயத்துக்கு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க செபி. ஸோ பெரும்பாலும் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணனாவே மேபி இந்த மாதிரி பாலிசி இருக்கும். பட் அவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறது அதான், நாங்கள் வந்து எடுத்தவங்க ஒருத்தனே வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை உடனே கொண்டு வந்துட மாட்டோம் இதாக அப்படின்னு சொல்லி அலிகேஷன் கொடுத்துருக்காங்க, குற்றச்சாட்டு இருக்காங்க. அதுக்கு செபி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு இதில் வந்து நியூ ரெகுலேஷன் ஆர் அமெண்ட்மெண்ட் டு அன் எக்ஸிஸ்டிங் ரெகுலேஷன், ஒரு ரெகுலேஷன் இருக்குன்னா அதில் வந்து அமெண்ட்மெண்ட்டோ அதில் ஏதோ மாற்றங்கள் பண்ணுன்னா டு ரூபோஸ்ட் கன்சல்டேஷன் ப்ரொசீடிங். அது அவ்வளோ எனக்கு பேச வரலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஃபீட்பேக் எல்லாத்தையும் ஃபீட்பேக் வாங்குவோம். முதல்ல வந்து நாங்கள் நினச்சோடனே அப்படி பண்ண முடியாது. ஃபீட்பேக் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்டர் இன்டர்மீடியேட்டர் ரிலவென்ட் அட்வைசரி கமிட்டிஸ் இவங்ககிட்டலாம் நாங்கள் ஃபீட்பேக் வாங்கி எல்லாமே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இதில் ஆஃப்டர் கன்க்ளூஷன் ஏ ப்ரொபோஷனல், அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வந்து அந்த ப்ரொபோஷனை வந்து அவங்க செபியோட போர்டு மேடே வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போர்டு அதை அப்ரூவ் பண்ணும். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை பண்ணுமே தவிர எங்கள் விஷயத்துக்கு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க செபி. ஸோ பெரும்பாலும் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணுனாவே மேபி இந்த மாதிரி பாலிசி இருக்கும். பட் அவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறது அதான், நாங்கள் வந்து எடுத்தவங்க ஒருத்தனே வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை உடனே கொண்டு வந்துட மாட்டோம். அதை பற்றி நிறைய பேருக்கு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கெல்லாம் பதில் கேட்டு அவங்களோட ஃபீட்பேக்லாம் வாங்கி அதுக்கப்புறம் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் செபி போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து இதை அப்புறம் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த ரீட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்காக நாங்கள் ஃபேவர் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு தவறான இது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு புரியுது. ஸோ இது என்னோடய புரியுது தான். அதேமாதிரி ஃபார் டெவலப்மெண்ட் இந்தியன் மார்க்கெட்டு, அதேமாதிரி செபி வந்து அந்த செபியோட சேர்பர்சன் வந்து இது வந்து ரிட்டை பற்றி பேசியிருப்பாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நாங்கள் வந்து பொட்டன்ஷியல் ரீட்டு எஸ்எம்பி ரீட்டு அண்ட் இன்விட்டு அண்ட் முனிசிபல் பாண்ட்ஸ் அமௌங் அதர் அசட் கிளாஸஸ் டெமோக்ரேஷன் ஆஃப் மார்க்கெட் டிகார்ப். சரி, கொஞ்சம் ஸ்பெல்லிங் எனக்கு தான் சொல்லணும், அதுதான் இங்கிலீஷ் வராதுனே கொஞ்சம் புரிய கஷ்டப்படும் சில வார்த்தைகளை. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இதே மாதிரி நாங்கள் வந்து அதை மட்டும் சொல்லலை, நாங்கள் வந்து இது வந்து செபியோட ஒரு இது தான், நாங்கள் அப்பப்போ அதை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதாவது ரிட்டை மட்டும் இல்லை, முனிசிபல் பாண்ட்ஸ் இது மாதிரி வேக ஏகப்பட்ட இதுலேயும் போட பற்றி பேசுவோம். நீங்கள் வேணால் அதாவது பார்ட் ஆஃப் சேர்பர்சன் ஸ்டேட்மெண்ட்டு பேராகிராஃப் டைட்டில்டு ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் டிமோக்ரேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் நியூ அவென்யூ ஃபார் கேபிட்டல் மார்க்கெட்.
ஸோ வந்து அவங்க வந்து ரிட்டை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே அந்த வந்து இதோட ப்ரொசீஜர் தான். நாங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசுவோம், பட் அவங்க ரிட்டை பற்றி பேசுனது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்காக நாங்கள் பேசின மாதிரி சொல்கிறது வந்து தவறான செயல், இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஆர்டிக்கலில் போய் பார்க்கலாம், அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பற்றி தான் பேசியிருக்கோம். அந்த சேர்பர்சன் ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு நான் அதை பார்க்கல. ஸோ இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற இதுக்கெலாம் இவங்க அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட்லி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் முறைப்படி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி ஒரு சேர்பர்சனாகவங்க செக்யூரிட்டியில் ரீலிங் பண்ணாங்கன்னா அவங்க டைம் டு டைம் வந்து ரிப்போர்ட் பண்ணோம், டிஸ்க்ளோசர் பண்ணோம். ஸோ அதை இவங்க பண்ணியிருக்காங்களா பண்ண போகிறாங்கிற தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து முறைப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். செபி வந்து நாங்கள் வந்து அதில் கமிட்மெண்ட்டாக இருக்கோம். இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டை காப்பாற்றுறதுக்கும் அதோட நண்பகத்தன்மையை காப்பாற்றுறதுக்கும் நாங்கள் வந்து உறுதியாக தான் இருக்கிறோம். ஸோ இதனால் நீங்கள் எந்த ஒரு பயப்பட வேண்டாங்கிற மாதிரி தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக என்றைக்குமே எதிர்த்தரப்பில் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. பட் இவங்க இவங்க சொல்கிறதுலேயும் சில நியாயங்கள் இருக்க மாதிரி தெரியுது. அவங்க சொல்கிற கேள்விகளுக்கும் சில நியாயங்கள் இருக்குது, அவங்க கேட்குற கேள்வியும். இதே மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் இல்லாதவங்களை எப்படி கொண்டு வந்து இதில் வச்சாங்க, அந்த இது பிளாக் ஸ்டோன்னா பிளாக் ஸ்டோனில் வந்து இதில் பதவி கொடுத்தாங்கங்கிறது, அதெல்லாம் சில கேள்விகளுக்கு உண்மையிலே பதில் வந்து தான் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் சந்தேகக்கூடியது இருக்குது. ஸோ இதில் என்னென்னா பெருசாக சொல்கிற மாதிரி நம்ம ஆனந்த் சார் வீடியோ கூட பார்த்தேன். சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி இது இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்னு. உண்மையிலேயே இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் தெரியும். ஏன்னா ஒரு தரப்பு அவங்க அவங்க இதான் கரெக்டாக சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க இவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ எதுங்கிறது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தெரிஞ்சால் தான் கரெக்டான ஒரு முடிவு தெரியும். ஸோ இதை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதை ஒரு தெளிவாக அறிக்கையாக கொடுத்தா தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஏன்னா இது வந்து செபி மேலேயே போட்டது வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான். ஸோ இதில் என்னென்னா முக்கியமான இன்னொன்று சொல்லிடுறேன், நான் இங்கே யாருமே மக்களை வாங்கல, எனக்கு யாருமே சொந்தக்காரங்களும் கிடையாது, எனக்கு எதிரியும் கிடையாது. அதேமாதிரி எனக்கு இதில் எந்த பொசிஷனும் கிடையாது. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எந்த ஸ்டாக்குமே என்னோடய போர்ட்ஃபோலியோவில் கிடையவே கிடையாது. ஸோ இதனால் எந்த பாதிப்பும் எனக்கு பெருசாக இருக்காது. ஆனால் மார்க்கெட் விழுந்தால் மேபி பாதிப்பு இருக்கும். பட் ஆல்ரெடி என் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி விழுந்து தான் இருக்குது, நான் ஆல்ரெடி 20% லாஸில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் பெருசாக பாதிக்க போகிறதில்ல. அதேமாதிரி டெய்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் என் மார்க்கெட்டை ஒரு நாளும் என்னை பாதிக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு வந்து இதில் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் உங்களுக்கும் பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்களோட இருப்போம். ஸோ நான் வந்து செபி கொடுத்த இதை வந்து இந்த யூடியூப் சேனலையும் போடலை. ஏன்னா மேபி லேட்டாக லேட்டர் வந்துச்சு என்னன்னு தெரில, எனக்கு நேற்று நைட்டு தான் கிடச்சிது. பட் நான் காலையில் தான் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் இது என்னோடய விளக்கம் மட்டும்தான், இதோட இதை என்னோடய விளக்கம் கிடையாது, செபியோட விளக்கம் மட்டும்தான். இதில் என்னோடய தனிப்பட்ட கருத்து எந்த இதுவுமே கிடையாது, எனக்கு யாருமே எல்லாருமே ஒன்று தான். ஸோ இது வந்து வீடியோ இதோட முடிச்சிடுறேன். ஸோ நீங்கள் வேணால் இந்த வீடியோ லெட்டரை ஃபுல்லாக தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த லெட்டரோட இது வந்து அது அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது மறந்துட்டேனே, அந்த லெட்டரோட எது லிங்க் கொடுக்கணும்னா எல்லாம் கொடுக்க முடியல. ஸோ அதனால் தான் கட் பீஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் லெட்டரை படித்து பார்த்துக்கோங்க. செபி தான் சொல்கிறாங்க, பயப்படாங்க ஒன்றும் ஆகாது. அதுமாரி இதெல்லாம் அவங்க சொல்கிற சில அலிகேஷனில் வந்து சில தவறுகள் இருக்க மாதிரியும், சில இது நாங்கள் இப்படி வழக்கமாக ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து நாங்கள் உடனே கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு அவங்க விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அவங்க முடிவெடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இந்த மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் பெருசாக ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. பட் நீங்களும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் எந்த ஒரு டென்ஷன் இருக்காது. ஸோ மீண்டும் ஒரு நியூஸ் சேனலில் உங்களை சந்திக்கிறேன் நைட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போட்டதுக்கு இதுக்கு நிறைய கமெண்ட் வரலாலும் வரலாம், எப்படி கமெண்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ரொம்ப முடிவு பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் இருப்போம், ஏன்னா நீங்கள் என்னென்ன சொல்லிக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ என்னோடய மார்க்கெட்டு இந்த பையன் ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது, இன்னமும் டவுன் ஆகுதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ எது நடந்தாலும் நான் பார்க்க ரெடியாக தான் இருக்கேன். ஸோ வாங்க அடுத்த வீடியோத்தில் பார்க்குறேன். ஸோ இந்த இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இருந்திருந்தால்